தில்லியில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் சார்பாக நடத்தப்படும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 4:30 மணிக்கு உரையாற்ற உள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் மென்பொருள் தயாரிப்பு போட்டி கடந்த 2017 முதல் நடத்தப்பட்டு வருகிறது. முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் 42,000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 2018 நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 1,00,000 மாணவர்களும் 2019 நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 2,00,000 மாணவர்களும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டுக்கான முதல் சுற்று போட்டி கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றது. இதில் 450,000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரி அளவில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் தேசிய அளவிலான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றனர். இதில் 10,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். நாம் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மென்பொருட்கள் உருவாக்கம் குறித்து இன்று நடைபெறும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியின் இறுதிச் சுற்றில் மாணவர்களுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். 234 பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இந்த போட்டியில் மத்திய அரசின் 37 துறைகள், 17 மாநில அரசுகள், 20 தொழில் நிறுவனங்கள் மற்றும் 10,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். புதிய மென்பொருள் கண்டுபிடிப்புகளுக்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.